கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்காக நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய நாமம் துதிக்கப்படவும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பிரஸ்தாபிக்கப்படவும் தேவன் நம்மை தொடர்ந்து மகிமைப்படுத்தத்தக்கதாய் நம்மை வழிநடத்தத்தக்கதாக நம்முடைய செயலின் மூலமாக அவரை நாம் மகிமைப்படுத்த இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே உங்களுடைய யாரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான நாள் நமக்கு நன்மையும் செம்மையுமாக சகல விதமான விண்ணப்பங்களும் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய சமூகத்தில் நாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தருடைய நாள் என்கிற ஒரு நாள் வரும் பொழுது அல்லது வாரத்தின் முதலாம் நாள் என்று சொல்லி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாரமும் வரும் பொழுது முதலாவது ஒரு கூட்டம் நினைவில் வருகிறது. நாங்கள் நல்லா அன்னைக்கு என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணும். வாரத்தின் முதலாம் நாள் நல்லா தூங்கி எவ்வளவு லேட்டா எழுந்திருக்க முடியுமோ அவ்வளவு லேட்டா எழுந்திருக்கணும். எல்லா பெயிண்டிங் ஒர்க்கையும் முடித்து விடணும். விடுபட்ட சீரியல்களை பார்த்துடணும். புதிய சினிமாக்களை பார்த்து முடித்து விட வேண்டும். என்னென்ன வேலைகள் வீட்டில் இருக்கிறதோ அதெல்லாம் இந்த லீவ் நாளில் முடிச்சிடணும். இப்படி நிறைய கடமைகள் ஜனங்களுக்கு இருந்தாலும் கிறிஸ்தவர்களுக்கு வாரத்தின் முதலாம் நாள் என்பது யாருடைய நாளா? கர்த்தருடைய நாள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாள் அப்படின்னா அது யாருடைய நாள் அல்ல, நம்முடைய நாள் அல்ல, அது கர்த்தருடைய நாள். முதலாவது அவருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். அவருக்கு செய்ய வேண்டிய வேலையை நாம் முதலாவது செய்ய வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்துவிட வேண்டும். நம்முடைய கடமைகள் செகண்டரி, இரண்டாம் பட்சம். முதலாவது நாம் அவருக்கு செய்ய வேண்டியதை செய்துவிட வேண்டும். கர்த்தருடைய நாளிலே தேவனை ஆராதிக்க அவரை தொழுது கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யோவான் 4:24 எப்படியே சொல்கிறது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நான் அந்த ரெண்டு வார்த்தைகளை குறித்து இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் பேச போவது அல்ல. ஏன்னா நிறைய நாம் அதை குறித்து பல இடங்களில் கேட்டிருக்கிறோம். இப்போ ரொம்ப செய்திகள் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மலிவாயிடுச்சு. வாட்ஸ்அப்பில் தொடர்ந்தா செய்தி, யூடியூப்ல திறந்தா செய்தி, டிவியை திறந்தா செய்தி, வீடு தேடி செய்தி வருது. அவங்க கேட்கிறாங்களோ இல்லையோ அதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவார்கள். என்ன நடக்கிறது என்று சொன்னால் பலவிதமான போதனைகளை கேட்டு 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 ஒரிஜினல் எதுன்றதும் மறந்து போச்சு. ஒரிஜினாலிட்டியை நாம் மறந்து போனோம். மார்க்கெட்ல ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்குறவங்களுக்கு தெரியும், ஒரிஜினல் ஸ்பேர்ஸ், இன்னொரு ஸ்பேர்ஸ் என்னது, OEM ஸ்பேர்ஸ் சொல்லுவாங்க. டூப்ளிகேட்டுங்கிற நமக்கு தெரியும், டூப்ளிகேட்டை நம்ம வாங்க மாட்டோம். நமக்கு என்ன அந்த டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு அந்த அறிவு இருக்கு, டூப்ளிகேட்டை நம்ம அதை ஒதுக்கிறோம். ஆனால் OEM அப்படின்னு ஒரு ஸ்பேர்ஸ் இருக்கும். OEM என்னது, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் பார்ட்ஸ் அப்படின்னு. இது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். சாம்சங் மொபைல் ஃபோன் வந்தது, எல்லாரும் சாம்சங் சாம்சங்னு போய் வாங்கினோம். கொஞ்ச நாள் கழிச்சு HTC அப்படின்னு வந்தது. என்னன்னு சொல்லி வித்தாங்க, சாம்சங் காரனுக்கு இவன் தான் செய்யறான், பேர் தான் சாம்சங், ஆனா இவங்க தான் ஒரிஜினல் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அதை அப்படியா ஓகே OEM பார்ட்டு நம்ம வாங்க ஆரம்பிச்சோம். இப்போ வளர்ந்துருக்கு. நான் பிராண்டை பத்தி குறை சொல்லல. இந்த OEM அப்படின்னு வரும்பொழுது, இந்த ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் ஸ்பேர் பார்ட்ஸ் வரும்பொழுது நமக்கு அந்த நம்பிக்கை கூடி விடுகிறது. ஆனால் எதை நாம் தேடி போனோமோ அதை மறந்துட்டோம். ஆரம்ப காலத்தில் இந்த டைனோரா, என்ஃபீல்டு, சாலிடர் அதெல்லாம் டிவி இருந்தது. அதுக்கப்புறம் ஃபிலிப்ஸ் அப்படின்னு ஒரு பெயர் முன்னதான் வந்தது. வந்த பொழுது எல்லாரும் என்ன சொன்னாங்க, சாலிடருக்கு யூடியூப் சார் என்னது பிக்சர் டியூப் செய்கிற வேணாம் அப்படின்னா ஃபிலிப்ஸ் உடனே எல்லாரும் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சாம்சங் வரும்பொழுது பிலிப்ஸுக்கே சாம்சங் தான் வந்து பிக்சர் டியூப் கொடுக்குறவன் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் சாம்சங்கை வாங்க ஆரம்பித்தோம். நாளடைவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் OEM ஹஸ் பிகம் ஒரிஜினல். சப்ஸ்டிடியூட்டாக எது வந்ததோ அது ஒரிஜினலாக மாறிப்போனது. 1 Corinthians 14:40 பார்க்கலாம். 1440
1 Corinthians 14:40. சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவது. 241 பக்கம் சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கிடவது. ஏதோ ஒரு வார்த்தை வசனத்தை எடுத்து விட்டு நான் உங்களுக்கு இதுல நான் கொண்டு வரவில்லை. 14 அதிகாரம் முழுவதுமாய் ஆராதனையை குறித்து பேசப்படுகிறது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி யோவான் அப்போஸ்தலன் சுவிசேஷகன் சொன்ன அந்த வார்த்தையை, ஆவி பறந்து கொண்டுதான் இருக்கிறது, உண்மையும் இப்பொழுது பறக்க ஆரம்பித்து விட்டது. ஒரிஜினாலிட்டியை மறந்து டூப்ளிகேட் ஒரிஜினலுடைய பிளேஸை எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அதை கண்டுபிடித்துக்க கூடாத அளவிற்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டங்களிலே கொரிந்து பட்டணத்துக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், சகலமும் நல்ல ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அதாவது எவ்ரிதிங் ஹஸ் டு பீ டன் இன் டிசிப்ளின் அண்ட் இன் ஆர்டர் என்று சொல்கிறார். ஒழுக்கமாக செய்யப்படணுமா, கிரமமாய் செய்யப்பட கடணுமா? அப்போ ஆராதனைக்கு நம்ம வருகிறோம், எப்படி வர வேண்டும், ஏன் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற ஒரு ரீதியில இந்த நாளில நாம் பார்க்க இருக்கிறோம். ஒழுக்கமும் கிரமமுமாய் செய்யப்பட கிடவுது. ஏன்னா தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை நாம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எல்லா காலகட்டங்களிலும் தேவன் தன்னை மனிதர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக விளக்கி இருக்கிறதை நாம் மறந்து போனது நிமித்தமாய் ஒரிஜினாலிட்டி இப்பொழுது மறந்து போனது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2 உதாரணங்களை சொல்லிவிட்டு என்னுடைய செய்திக்கு நேராக நான் கடந்து செல்கிறேன். யாத்ராகமம் 19 அதிகாரம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19 அதிகாரம் 9-14 முடிய எடுத்தவர்கள் வாசிக்கிறார். பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் காலத்திலே உன்னிடத்துக்கு வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3 நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கணவர்கள், 3 நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாது படிக்கும், அதன் அடிவாரத்தை தொடாது படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று அவர்களுக்கு சொல். மலையை தொடர்கிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லறி உண்டு அல்லது ஊடுருவ எய் உண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோட வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனக்கூட்டத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார். மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில 9 வசனத்திலிருந்து 14 முடிய பார்க்கும் பொழுது 4 முக்கியமான விஷயங்களை நாம் கவனிக்க வேண்டியது. முதலாவது, தேவன் அந்த ஜனங்களை சந்திக்க போகிறார் என்பதை முதலாவது விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அதை அறிந்திருந்தார்கள். வானாதி வானங்களை ஸ்தாபித்த தேவன், பூமியை ஸ்தாபித்த தேவன், மனிதர்களை உருவாக்கிய தேவன், சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவன் அவர்களுக்கு முன்னதாக அவர்களை பார்க்க போகிறார், தரிசிக்க போகிறார் என்பதை அந்த ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். இரண்டாவதாக, அந்த ஜனங்கள் தாங்கள் பரிசுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் இருப்பது புனிதமான பரிசுத்தமான இடம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நான்காவதாக, தங்களுடைய வஸ்திரங்களை தோய்த்து தங்களை தயார்படுத்தினார்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், முதலாவது தேவன் அவர்களை சந்திக்க போகிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். இரண்டாவது, தாங்கள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். மூன்றாவது, தாங்கள் தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறோம் என்பதை உணர்ந்திருந்தார்கள். நான்காவது, தங்களுடைய வஸ்திரங்களை அவர்கள் தோய்த்து சுத்தப்படுத்திக் கொண்டார்கள் என்பதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். லூக்கா 22 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 14 முடிய வாசிக்கலாம். லூக்கா 22:7-14. நீங்கள்
அதற்காக நீங்கள் நகரத்தை பிரவேசிக்கும் போது தண்ணீருடன் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டெஜமானை நோக்கி, நான் என் சீஷனோடு கூட பஸ்காவை புசிப்பதற்கு தகுதியான இடம் இங்கே என்று போதும் உங்களுக்கு கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பள முதலானவரையும் விரித்திருக்க மேல் வீட்டிலுள்ள பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினான். அவர்கள் போய் தமிழகத்தில் அவர் சொன்னபடியே கண்டு பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். வேலை வந்த போது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் தங்கியிருந்தார். இந்த இடத்துல கவனிக்கிற விஷயங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் 2 பேரை பஸ்கா ஆயத்தம் பண்ணுவதற்கு அனுப்புகிறார். யோவானையும் பேதுருவையும் அவர் அனுப்புகிறார். அவர்கள் போய் செய்ய வேண்டிய காரியங்களை அவர்கள் தயார்படுத்துகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு இடம் தயார்படுத்தப்படுகிறது. மற்றவர்கள் கூடுவதற்கு முன்னதாகவே அந்த இடம் சீர் செய்யப்படுகிறது. கடைசியாக செயல்படுத்தப்பட வேண்டிய அந்த செயல்பாடு முற்றிலுமாய் முழுவதுமாய் நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேரை தேர்ந்தெடுத்து அவர் அனுப்புகிறார். ஒரு பிரத்யேகமான ஒரு இடம் தயாரிக்க தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த இடத்தை தயார்படுத்தப்படுகிறது. அது நிமித்தமாய் செயல்படுத்த வேண்டிய செயல்பாடு நிறைவுக்கு வருகிறது. ஏன் யோவான் 4:24 ஒன்று யோவான் 1 Corinthians 14:40 நான் ஆரம்பித்து இதனை நான் கொண்டு வருகிறேன். தேவன் சொல்லாததை நாம் செய்வதற்கு நமக்கு இடமில்லை. தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பதற்கும் தேவன் சொல்லாததை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. திரும்ப சொல்றேன், தேவன் சொன்னதை செய்யாமல் இருப்பதற்கும் தேவன் சொல்லாததை செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு ஒரு நெஞ்சு வலி அப்படின்னு வச்சுக்கோ, நல்ல ஒரு இலகுவான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். நமக்கு ஒரு நெஞ்சு வலி, ஹார்ட் பெயின், டாக்டர்கிட்ட போய் நம்ம அவர்கிட்ட போறோம், அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மெடிசின் எழுதி கொடுக்குறார். நீங்க வந்து ஹார்ட் பெயினுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு பார்மசிஸ்ட்ல கொண்டு கொடுக்குறோம், பார்மசியில கொண்டு கொடுக்குறோம். வார்ஃபரின் எனக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க. பார்மசிஸ்ட் அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு, சார் வார்ஃபரின் வந்து நமக்கிட்ட கிடையாது, பின்னாடி 2 தெரு கழிச்சு அந்த கடையில தான் இருக்கும், வேணா வந்து அதுக்கு சப்ஸ்டிடியூட்டா ஒரு மருந்து இருக்கு அதை நான் தரேன், அதே ஈக்குவலான ஒரு மருந்து தான், அதோட டாக்டர் வந்து எந்த டாக்டர்னு தெரியல, இது மாத்திரம் தான் எழுதி கொடுத்துருக்கிறாரு, இன்னொரு மருந்து நான் சேர்த்து தரேன், அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே சுகம் ஆயிரும் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன பண்ணுவோம், வாங்குவோமா? என்ன ஒருத்தர் வாங்குற எதை டாக்டர் எழுதினாரோ அது மாத்திரம் தான் நம்ம எடுக்க முடியும். அதை தான் எடுக்கணும் என்பது அந்த பேஷண்ட்டுக்கு தெரிகிறது, டாக்டருக்கு தெரிகிறது, பார்மசி நடத்துகிறவனுக்கு தெரிகிறது. ஒருவேளை ஒரு இன்ஜெக்ஷன் எழுதி கொடுத்திருந்தாங்கன்னா நர்ஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும்பொழுது அந்த இன்ஜெக்ஷன் தான் அவர் கொண்டு போடுவாங்க. ஒருவேளை அந்த இன்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா டாக்டருக்கு போன் பண்ணி, டாக்டர் எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் இல்ல, வேற ஒன்னு இருக்கு போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. டாக்டர் சொல்ற இல்ல போடாத, என்ன எழுதி இருக்கோ அதை தான் செய்ய முடியுமே ஒழிய டாக்டர் அதை எழுதல அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம கடைபிடித்துக்கிறோமா? அது கிடையாது. தான் எப்படி தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்பதை தேவன் 3 காலங்களிலும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். 3 காலங்கள் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின பிதாக்களின் காலம், 2511 அது. நியாயப்பிரமாணத்தின் காலம், அதாவது மோசேயின் காலம், 1481 வருஷங்கள். அதற்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவனுடைய புதிய ஏற்பாட்டு காலம்,
முப்பத்தி மூன்றாவது வருஷத்திலிருந்து இன்றைய வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற இந்த மூன்று காலகட்டங்களிலுமே தேவன் தான் எப்படி தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். ஆராதனையிலே என்னவெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை நிருபங்களிலே நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. பாடல்கள் அங்கு இடம் பெற்றிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படி பாட வேண்டும், எதையெல்லாம் பாட வேண்டும், எந்த வகையில நாம் பாட வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு நிருபங்கள் சொல்கிறது. ஆராதனையிலே பாடல் இருந்தது என்று சொல்லி எபேசியர் 5:19 நாம் வாசிக்க வேண்டாம், அதை நான் குறிப்புக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜெபம் ஆராதனையில இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 1 Timothy 2 அதிகாரத்தில் அதை பார்க்க முடியும். ஆராதனையில பிரசங்கிக்கப்பட்டது, தேவனுடைய வார்த்தை சொல்லப்பட்டது, ஜனங்கள் விசுவாசத்திலே வளர்வதற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20 ஆதாரமாக அதை பார்க்க முடிகிறது. ஆராதனையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து காணிக்கைகளை கொடுத்தார்கள் என்று சொல்லி 1 Corinthians 16 நாம் அதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பந்தி ஆராதனையில இருந்தது என்று சொல்லி பார்க்க முடியும். 5 காரியங்களை ஆராதனையில நடைபெற்றதை புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களிலே நிருபங்களிலே அப்போஸ்தலர்கள் கடைபிடித்ததை நாம் பார்க்க முடியும். பாடல் இருந்தது, ஜபம் இருந்தது, செய்தி இருந்தது, காணிக்கை இருந்தது, பந்தி இருந்தது. 5 காரியங்கள் ஆராதனையில இருக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்ட நடவடிக்கைகளாக நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு இடங்களிலும் தீர்மானமாக எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பது சொல்லி இருக்கிறது. இப்ப எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதுனால எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லல. அதனால நாங்க அதை கூட்டிக் கொள்வதனால என்ன பிரச்சனை என்று அநேக நேரத்தில் நாம் நினைத்துக் கொள்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு இத்தனை பிரிவுகள். ஒரு மெடிசின் டாக்டர் எழுதியிருந்தா அதை தான் பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு தெரிகிறது. தேவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதை தான் கீழ்ப்படிய வேண்டும் என்பது நமக்கு தெரிகிறது. அதை சொல்லலதானே நாம சேர்த்துக்கிட்டா என்ன பிரச்சனை? இதைத்தானே சொல்லி இருக்கிறாரு. கூட நம்ம செய்யறதுனால தேவன் நம்மை தண்டித்து விடுவாரா? நமக்கு நல்லா இருக்கும் பிரதர், சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், ஆராதனைக்கு போகும் பொழுது பரலோகத்துக்கு போனது மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினைத்து அநேக அடிஷன்ஸ், அநேக டெலிஷன்ஸ் சபை என்று சொல்லி தேவனுடைய வாக்கியத்தை எடுத்து போட்டார்கள், மாற்றி போட்டார்கள். ஆராதனைக்கு நாம் வரும் பொழுது வழக்கமா அந்த கதவுல இருந்து தொடங்கினதுக்கு அப்புறம் நம்முடைய பகுதி துவங்கதான் நம்ம நினைத்து விடக்கூடாது. ஆராதனை என்பது வீட்டிலிருந்தே துவங்கி விடுகிறதாம். உள்ள வந்ததுக்கு அப்புறம் நாம வந்து எப்படி நடக்குது, ஒழுங்கா பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, அவங்க வந்து வேத வாசிக்க வாசிக்கிறாங்க, கர்த்தருடைய பந்தி காணிக்கை எல்லாம் கொடுக்குறோம், பிரதர் இது வந்து ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணுங்க, நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பண்ணுனா அவங்க செய்யறாங்கல்ல அவங்கள மாதிரி நம்மளும் செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் அங்கு ஒரு கேள்வி கேட்கிறார். எப்படி நாம் ஆராதனைக்கு வருவது? கர்த்தருடைய நாளிலே நாம் ஆராதனைக்கு கூடி வரும் பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரை அவர் நோக்கி பார்க்கிறாராம்? யாரை நோக்கி பார்க்கிறார்? கத்தரி அடுகிறவனே மறந்து ஆவியில் நொறுங்குண்டவனை தனக்கு முன்னதாக நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன்னு சொல்றார். தம்மை தாழ்த்தும் பொழுது அவர் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனே வீட்டில் இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சார், தூரத்தில் இருந்த பொழுதே அவர் அறிந்து கொள்கிறார். ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் ஆராதிக்க வருகிறோம் என்கிற ஞாபகம் இருக்கணும். ஏதோ ஒரு ஃபேமிலி யூனியன் மாதிரி நம்ம வருது, ஏதோ குடும்ப திருவிழா மாதிரி, கல்யாணத்துக்கு போற மாதிரி. எல்லாரும் நம்ம எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் குடும்பத்தினர் தான், சகோதரர்கள் சகோதரிகள் தான், இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் தான், கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நாம் சேர்க்கப்பட்டவர்கள் தான், ஒவ்வொரு எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் கூடி வரும் பொழுது தேவனை தொழுது கொள்கிறோம் என்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டுமே ஒழிய ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனது மாதிரி வர்றது இல்லை. தகுந்த உடையை உடைத்து உடுத்தி வர வேண்டிய கடமை
தகுதி அல்லாத வஸ்திரங்களை உடுத்தி வரும் பொழுது அது யாருக்கு இழுக்காக இருக்கிறது? யாருக்கு இழுக்கு? உங்க முதலாளியை பார்க்க போறீங்க கம்பெனியில, வீட்டுல இருந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது போன் வருது, இன்னொரு அரை மணி நேரத்துல நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி அப்படியே எழுந்திரிச்சு ஓடிடுவீங்களா? என்ன பண்ணுவீங்க? குளிச்சு ரெடி பண்ணி நல்ல துணியா உடுத்திட்டு முதலாளி கூப்பிட்டுருக்கிறாருன்னு போய் அங்க நிற்பீங்க. ஒரு முதலாளி கூப்பிட்டுருக்கும் பொழுது அவருடைய சமூகத்துல போய் நிற்பதற்கு நமக்கு இவ்வளவு தயாரிப்பும் இவ்வளவு தன்னை ஒப்பு கொடுத்தலும் தாழ்மையும் அவருடைய சமூகத்துல போய் அப்படியே சார் சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த பக்தி இருக்குன்னா, தேவாதி தேவனும் ராஜாதி ராஜாவும் நம்மை படைத்தவரும் உலகம் அனைத்தையும் படைத்தவருடைய சமூகத்துல வரும் பொழுது நமக்கு எவ்வளவு உதாசீனம், எவ்வளவு உதாசீனம். ஏன்னா நமக்கு பழகி போயிடுச்சு, யாரும் அதை சொல்லிக் கொடுப்பதோ கத்துக் கொடுப்பதோ அதை எச்சரிப்பதோ நமக்கு மழுங்கி போய்விட்டது. ஆராதனைக்கு ஏதோ வந்தோமா போனோமா திடீர்னு நாலு கத்து கத்துனோமா பேசணுமா வெளியே ஓடிடுறோம். ஒரு நண்பர்கள் கூட்டம் போல ஆகிவிட்டது, ஏதோ ஒரு சங்கம் கூட்டுறது மாதிரி. ஏன்னா இங்க வந்து என்ன நடக்குதுன்னா, தாளந்துகளை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக சபை மாறிவிட்டது, மாறிக்கொண்டிருக்கிறதுல மாறிவிட்டது. தாளந்துகள் அவரவர்களுக்குள்ள தாளந்துகளை வெளிப்படுத்துகிற ஒரு சோசியல் கிளப் அது. ஆராதனை என்கிறது மாறி இப்பொழுது சோசியல் கிளப்பாக போய்கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயம். தேவன் எங்க இருப்பார்? வெளியே நின்று பார்த்துட்டு இருப்பார். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் தேவன் வந்து வசனத்தை சொல்லி எங்க இரண்டு பேர் மூன்று பேர் கூடியிருக்கிறார்கள் அங்கள் அங்க வந்து தேவன் வாசமாயிருக்கிறார், இயேசு கிறிஸ்து வாசமாயிருக்கிறார். அவர் பேர்ல இருந்தாதான் வாசமாயிருப்பார். செய்யறது எல்லாம் வந்து வித்தியாசமாக செய்தால், சொல்லப்படாததை செய்யும் பொழுது என்ன நடக்கிறது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனப்பாங்கு எப்படியாக இருக்கிறது? சில நேரம் பாத்தீங்கன்னா வாரத்துக்கு முதலாம் நாள் வந்துருச்சு, போன வாரம் தானே போனேன், இந்த வாரம் நம்ம போனோமா, மாசத்துல ஒரு நாள் போனா போதும், நமக்குள்ளே ஒரு பேலன்ஸ் வச்சுக்கிறோம். ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துல நாலு மாசம் நாலு வாரம் இருக்குன்னா, முதல் வாரமும் கடைசி வாரமும் போனா போதும். சில நேரம் லேட்டா போய்க்கலாம், 11:30 ஆரம்பிக்கிறாங்க, 11:45 ஆரம்பிக்கிறாங்க, நம்ம 12:30 போயிட்டு கடைசி முடிச்ச உடனே நம்ம வெளியே கிளம்பி வந்துடலாம் நம்ம நினைக்கலாம். நமக்கு நாமே வகைகளை தெரிந்தெடுத்துக் கொள்கிறோம், எது நமக்கு வசதியா இருக்கோ நாம் அதை பயன்படுத்த நாம் உட்படுகிறோம். அது அல்ல ஆராதனை என்பது. தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது எல்லா விஷயத்திலும் நாம் பயபக்தி உள்ளவர்களாய், பொறுப்பு உள்ளவர்களாய், தேவன் சொன்னவைகளுக்கு மாத்திரம் செயல்படுகிறவர்களாய், அதேபடி நாம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். யாத்திரா 3:5 வசனத்தை வாசிங்க. ஏன் அப்படி இருக்கணுமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி மோசேக்கு அவர் எச்சரிக்கிறார். நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது நம் மத்தியிலே கிறிஸ்துவானவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு நம்முடைய உள்ளத்துல இருந்தால் எவ்வளவு பயமும் பக்தி நமக்கு இருக்கும். பயம் எல்லாம் போயிருச்சு, இப்போ பக்தி எல்லாம் போயிருச்சுன்னா ஃப்ரீயா வாங்க, ஃப்ரீயா இருங்க அப்படின்னு அந்த எல்லாத்தையும் அதை எடுத்து போட்டு விட்டார்கள். தேவனுக்குரிய பயமும் தேவனுக்குரிய பக்தியும் காணாமல் பறந்து போய்விட்டது. மல்லிகையால கேட்கறது போல, நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை, எஜமானுக்கு கொடுக்கிற மரியாதை எனக்கு எங்க என்று கேட்கிறாரு. அவர்களை பார்த்து நீங்க நடுங்குறீங்க, ஸ்பான்சர் கூப்பிட்டு ஓடுறீங்க. தேவனுடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு நமக்கு சாக்கு போக்குகள், தேவனுடைய சமூகத்திலே கூடி வரும் பொழுது நமக்கு பயம் போய்விட்டது, நம்மை நிதானிப்பதற்கு போய்விட்டது, நம்மை தயார்படுத்திக் கொள்கிற ஒரு சூழ்நிலை மாறிவிட்டது. ஏதோ போனோம் போனோம் போடுங்க அவர் போன் பண்ணிடுவாரு, வீட்டுல இருக்க முடியல நாங்க போயிட்டு வந்தோம், போகலன்னா நம்மள மற்றவங்க தப்பா நினைச்சுக்கிறவங்க, அதனால போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கணும். அப்படி அல்ல, ஆராதனை என்பது உணர்வோடு நாம் கடந்து வர வேண்டிய விஷயமா இருக்கிறது. கடந்து வரும் பொழுது மத்தையில நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்றார், உன்னுடைய காணிக்கு இங்கே வைத்துட்டு போய் உன்னுடைய சகோதரத்துல என்ன பண்ணணுமா, ஒப்புரவாயிட்டு வா என்று சொல்றார். ஏன் ஒப்புரவாக வேண்டும்? தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னதாக ஒப்புரவாகாத பட்சத்துல உன்னுடைய சொந்த சகோதரத்திலே உனக்கு
பிரிவினைகளும் உன்னை சொந்த சகோதரத்தில் அவனுக்கு விரோதங்களும் இருந்தால் எப்படி உன்னுடைய தகப்பன் உன்மீது பிரியமா இருப்பார்? ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்பா எப்படி பிள்ளை பிள்ளை மேல சந்தோஷமா இருப்பார்? தேவனுடைய சமூகத்தில் நாம் கூடி வரும் பொழுது சகோதரர்களுக்குள்ளே சகோதரிகளுக்குள்ளே கூடி வருகிற ஜனங்களுக்கு மத்தியில நாம் முதலாவது ஒப்புரவாகிக் கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தவறு யாரு பக்கம் இருந்தாலும் அந்த தவறை நாம் திருத்திக் கொள்ள வேண்டுமே ஒழிய மூடி மறைத்துக் கொள்வதல்ல. ஆண்டவரே, நான் நேரடியா அவளை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல பிரியமில்ல, நேரடியா நான் அவரை பார்க்க எனக்கு பிரியமில்ல, அதனால நான் உங்களுடைய சமூகத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கதறி அழுது வருவதல்ல கிறிஸ்தவம். நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது நீதிமான் செய்யும் வேண்டுதல் அதிக பெறனுள்ளதா இருக்கிறது சொல்கிறார். ஆராதனைக்கு வரும்பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் தேவனுக்கு விரோதமாய் மாறுபட்டிருந்தால் அது எப்படி அவருக்கு முன்னதாக நாம் உத்தமமாய் இருக்க முடியும்? சங்கீதம் 131:1 பார்க்கிறோம், சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் நன்மையுமாயிருக்கிறது. 1 Corinthians 11:18-19 பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், உங்களுக்குள்ளே பிரிவினைகள் இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேனே என்று சொல்கிறார். இப்ப சபைக்குள்ளே வரும் பொழுது பிரிவினைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஒருவருக்கு ஒருவர் விரோதங்களும் இருந்ததுன்னா குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? எத்தனை பேருக்கு நீங்க பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் காணிக்கைகளை அனுப்பினாலும் எவ்வளவு விழுந்து விழுந்து நீங்கள் அன்பு பாராட்டினாலும் தேவனுடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவது நாம் உண்மை உள்ளவர்களாய் தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் செவி சாய்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளை போறதுக்கு முன்னாடி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு எவ்வளவு நாம தயார் பண்ணி அனுப்புறோம். காலையில சாப்பிட்டியா, அதை பண்ணியா, இதை பண்ணியா, டைரியில எழுதுனியா, நீ ஹிஸ்டரி புக் உள்ள வச்சுக்கிட்டியா, மேக்ஸ்ல ஹோம்ஒர்க் எழுதுனியா, பென்சில் வச்சியா, பேனா இருக்குதா, ஸ்பேர் பேனா இருக்குதா, எல்லாம் நம்ம பார்த்து நம்ம அனுப்புறோமே. ஆராதனைக்கு வரும்பொழுது இதெல்லாம் பாக்குறோமா? இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பைபிளை தேடுறது. பைபிள் எங்க? ஐயோ பைபிள் மறந்துட்டேன், சரி பரவாயில்ல மொபைல் போனை பாத்துக்கலாம். வந்தது காணிக்கை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடாது. காணிக்கை வாங்க, காணிக்கை விடு. எப்படி நம்ம தயார்படுத்துகிறோம்? எதற்காக இங்க வருகிறோம்? தேவனை ஆராதிக்க வருகிறோமா, இல்ல டைம் பொழுது போக்குறதுக்கு டைம் பாஸ் பண்றதுக்கு வர்றோமா? ஏதோ டைம் ஆயிடுச்சு போகிறோம், டைம் ஆயிடுச்சு திரும்பி போறோம், அந்த ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது எப்படி நாம் தேவனுடைய சமூகத்தில் முன்னதாக நின்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுகிறோம்? பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, நீ உத்தமனாய் நிற்கும்படி ஜாக்கிரதையாக. 2 Timothy 2:15 வாசிங்க. உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாக என்று சொல்கிறார். 2 Timothy 2:15. இப்ப தேவனுக்கு முன்னதாக நான் உத்தமனாய் நிற்பதற்கு நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்க வேண்டுமா? ஆராதனைக்கு வரும்பொழுது நம்மை நாமே ஒருவருக்கு ஒருவர் அன்பிலும் நற்கிரியிலும் ஏவப்படும்படி நம்முடைய இதயம் கரைக்கப்பட வேண்டும். ஒருவரை பார்த்து விரோதிப்பதற்கல்ல, ஒருவர் இவர் பார்த்து அன்பு ஏவப்பட வேண்டும். எபிரேயர் 10:24 வாசிக்கலாம். அன்பிற்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படணுமா? ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் நாம் கவனிக்க வேண்டும். அப்பொழுது சபை கூடி ஒருதலை விட்டு விடுகிறது போல நாம் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒருவர் நாம் புத்தி சொல்ல வேண்டுமா? ஒருத்தர் பேசுகிறதுக்கே நமக்கு விரோதமா இருக்கு, வெறுப்பா இருக்குன்னா எப்படி அது நடக்கும்? ஆராதனைக்கு வரும்பொழுது நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும். வீட்டில் இருக்கும் பொழுதே நான் ஆராதனைக்கு போகிறேன், என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆராதனைக்கு போகிறேன், தேவனுடைய சமூகத்தில் போய் இங்கே வந்து தேவன் வசிக்கிறது அல்ல, அதை புரிஞ்சு கொள்ளணும். இந்த இடத்துல தேவன் என்னமோ இந்த இடத்துல ஒரு ரூம் போட்டு அவரை உட்கார வச்சிருக்கிறோம், எல்லாரும் இங்கே வந்து தேவனை தொழுது கொண்டு போறோம் என்பது அல்ல. புதிய ஏற்பாட்டில் எங்கு நாம் தொழுது கொள்கிற இடம், எங்கு கூடி இருக்கிறோமோ அங்கு கிறிஸ்து வாசமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நாம் கூடி வந்து இருக்கிற இடம் இது. இப்ப கூடி வரும் பொழுது கிறிஸ்து இந்த இடத்துல விட்னஸ் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது
நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அவருக்கு பிரீதியானதாக நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை தாழ்மைப்படுத்தி, நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து, நாம் விசேஷமாய் அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்மை ஆதாயப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு அதை கிருபை பாராட்டுகிறார். ஒவ்வொரு முறையும் அதை நேர்த்தியாய் செய்ய வேண்டும். மூன்று காலங்களிலும் தேவன் தான் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், தொழுது கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்று நான் என்னுடைய செய்தியில துவக்கத்தில் சொன்னேன். நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலம், நியாயப்பிரமாண காலம், புதிய ஏற்பாட்டு காலம், மூன்று காலங்களிலுமே, அதாவது மனிதன் உருவான காலம் முதல் இயேசு கிறிஸ்து வருகிறது வரைக்கும் நேரடியாக தெளிவாக தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாத்ராவின் 30வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை வாசிக்கிறார். என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிற ஒரு இடத்தை உதாரணமாக உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னது போல நியாயப்பிரமாணத்துக்கு முன்னதாக உள்ள ஒரு உதாரணம், நியாயப்பிரமாணத்தின் ஒரு உதாரணம், இயேசு கிறிஸ்துவின் உதாரணம் காலத்தில் உள்ள ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் முன்னதாக நான் வைக்க போகிறேன். இந்த யாத்திரை 30வது அதிகாரம் முதல் 6 வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது கவனிங்க, 1வது வசனம், தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தை சித்தி மரத்தினால் நீ உண்டாக்குவாயாக. இப்ப இந்த இடத்துல எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் பாருங்க. 9வது வசனத்தை வாசிக்கிறேன் நான், யாத்ராமம் 30:9, நல்லா கவனிங்க. அதின்மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியை ஆகிலும் போஜன பலியை ஆகிலும் படைக்க வேண்டாம். திரும்பவும் கவனிங்க, அந்நிய தூபத்தை ஆகிலும், நம்ம அந்நிய தூபம்னா நமக்கு தெரியும் அந்நியம் கொடுக்க கூடாது, சரி, தகன பலியையும் கொடுக்க கூடாது. எந்த இடத்துல கொடுக்க கூடாது? தூப பலிபீடத்துல தகன பலி கொடுக்க கூடாது, தூப பலிபீடத்துல போஜன பலியை கொடுக்க கூடாது என்று மிக தெளிவாக சொல்கிறார். அதன் மேல் பான பலியையும் ஊற்ற வேண்டாம். எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. தேவனுடைய சமூகத்துல நாம வந்து ஃபுல் ஸ்டாப் கமாவா இருக்கிறதும், ஃபுல் ஸ்டாப்பை செமிகோலனா போடுறதுக்கும் மனிதர்கள் கை தேர்ந்தவர்களாய் மாறிவிட்டோம். சொன்னால் அவ்வளவுதான், சொல்லாததை நம்ம ஆட் பண்றதும், சொன்னதை செய்யாமல் விடுவதும் நமக்கு அது சாபம். எதை சொல்லி இருக்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும். சொன்னதை மாறி செய்வதோ சொல்லாததை செய்வதோ நமக்கு பிரச்சனைகளை, சாபத்தை வாழ்க்கையில கொண்டு வந்து விடுகிறது. உதாரணத்திற்கு நம்ம அந்த நியாயப்பிரமாணத்துல துவங்கினதுனால நியாயப்பிரமாணத்தின் ஒரு உதாரணத்துக்கு முதலாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். லேவியராகவும் 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபீவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இந்த வசனத்தை நாம் அடிக்கடி படிச்சிருக்கிறோம், அடிக்கடி உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம். அதிகமான செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். கவனமாக இதை படிங்க. தூப அந்நிய பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இந்த பாவம் அவர்கள் செய்வது நிமித்தமாய் அவர்களுக்கு உடைய விலை என்ன கொடுக்கப்பட்டுச்சு? அவருக்கு என்ன விலை?
உயிர் போயிடுச்சு. அதான் டெட்லி சின் அப்படின்னு சொல்லுவோம், சாவுக்கு ஏதுவான பாவம். தேவன் சொன்னதை செய்யாமல் விட்டதுனால அல்ல, தேவன் சொல்லாததை செய்ததுனாலே. திரும்ப சொல்ற, தேவன் சொன்னதை செய்யாமல் விட்டதுனாலே அவர்களுக்கு அந்த தண்டனை அல்ல, சொல்லாததை செய்ததுனாலே. அந்நிய அக்னியை அவர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல வைத்ததுனாலே, கொண்டு வந்தார்கள், அந்நிய அக்னியை கொண்டு வந்தது நிமித்தமாய் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். பனிஷ்மெண்ட் இதனால விட்டதுனால அல்ல, செய்ததுனால. எதை செய்ததுனால? சொல்லாததை செய்ததுனால. அந்நிய இந்த அக்னி தான் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்லு, இந்த அக்னியை கொண்டு வா அப்படின்னா அந்த அக்னி தான் கொண்டு வரணும். டாக்டர் வந்து எழுதுறாருன்னு சொன்னா, ஒரு மெடிசன் எழுதுறாருன்னா இதை தான் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டார், எழுதி கையில கொடுத்துருவார். நீங்க போய் அதுதான் வாங்கி சாப்பிடுவீங்க. வேற ஒரு ஆல்டர்னேட்டிவோ, டாக்டர் ஒன்னே ஒன்று தானே எழுதிருக்கிறார், ஒரு அஞ்சு சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சேர்ந்து அஞ்சு நம்ம சாப்பிடுறதோ நம்ம உடம்புக்கு கேடுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆராதனையில மாத்திரம் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னா இதைத்தான் செய்யணும் அப்படின்னு நமக்கு புரியாது. அதோட சேர்ந்து எக்ஸ்ட்ரா ஒன்று, எக்ஸ்ட்ரா ரெண்டு, எக்ஸ்ட்ரா மூணு எல்லாம் சேர்த்து செஞ்சா நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கு. இவர்கள் தேவன் சொன்னதை செய்யாமல் இருந்ததுக்குனால அவர்கள் தண்டிக்கப்படவில்லை, சொல்லாததை செய்ததுனாலே அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். இப்போ நியாயப்பிரமாணத்துக்கு முந்தின காலங்களில நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன். ஆபேலும் காயினும் அவர்களுடைய அந்த பலி நமக்கு நன்றாய் தெரியும். யாருடைய பலி ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டது? ஆபேலுடைய காணிக்கை ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டது. காயினுடைய காணிக்கையோ அங்கீகரிக்கப்படவில்லை. எபிரேயர் கடந்திருக்கும் 11வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் எதனால சாட்சி பெற்றானோ, அவனுடைய காணிக்கை எதனால அங்கீகரிக்கப்பட்டது? தேவனுக்கு அவன் செலுத்தின அந்த காணிக்கை, அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடு அங்கு இருக்கிறது. காயினுடைய செயல்பாடு ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் ஏன் அவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை அப்படிங்க எங்கேயாவது எழுதியிருக்கா? தேவன் அவருடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன் அங்கீகரிக்கவில்லை? எனக்காக யோசிச்சிருக்கிறோம். அது நம்ம புக்கில் அல்லது டிவியில் பார்க்கும்போது போக நேராக போயிருக்கு, அதனால ஓகே அங்கீகரிச்சுட்டாரு. இப்படியே வளைஞ்சு 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 கார்ட்டூனில் போட்டிருப்பாங்க அப்படின்னா அவர் அங்கீகரிக்கலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோம். வேதம் வந்து அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம், அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. கொடுக்கப்படுகிறது. யோவான் அப்போஸ்தலன் அதை சொல்லுகிறார், ஆபேல் ஆனவர் தேவனுடைய நீதியினாலே அவர் செய்தார் என்று சொல்லி நாம் எபிரேயர்ல படிக்கிறோம். இங்கு என்ன சொல்லுகிறார்? சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களா இருந்தது. அப்ப நீதி உள்ளவர்களா இருந்தா என்ன அர்த்தம்? தேவன் எதை சொன்னாரோ அதை செய்ததுனால. அது தேவனுடைய வார்த்தையிலே, தேவனுடைய பார்வையிலே, தேவனுடைய
சமூகத்திலே அவருடைய செயல்பாடு நீதியா இருந்தது. ஆனால் காயினுடைய நீதி எப்படி இருந்ததா? தன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தது. பொல்லாதவைகளா இருந்தது எது? பொல்லாதவைகள் இருந்தது என்னது? அந்த வசனத்துல கிரியை, அவர் செய்த ஒன்று, எதையோ ஒன்று செய்திருக்கிறார். பலிபீடத்திலே அவர்கள் பலிகளை செலுத்துற பொழுது, காணிக்கைகளை கொண்டு வந்த பொழுது, தேவன் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதன்படி செய்தவர் ஆபேல். அதனாலே அவருடைய பலி ஏறெடுக்கப்பட்டது. தேவன் சொன்னதுபடி செய்யாததுனாலே, அல்லது தேவன் சொல்லாததை செய்ததுனாலே, இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் சொல்லாததை செய்திருக்கிறார். தன் கிரியைகள் என்று சொல்லுகிறார். அவர் செய்த ஒரு காரியம் பொல்லாதவைகளா இருந்தது. தேவனுடைய ஆராதனையில சொல்லாதவைகளை செய்யும் பொழுது அது பொல்லாதவைகள். எதை சொல்லி இருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும், எதை சொல்லவில்லையோ அதை விட்டுவிட வேண்டும். டாக்டர் எழுதின பிரிஸ்கிரிப்ஷன், சொல்லப்படாதவைகள் எல்லாருக்குமே தெரியும், அது நீக்கப்பட வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் தேவனுடைய திட்டத்துக்கு வரும் பொழுது, ஆராதனைக்கு வரும் பொழுது, சொன்னவைகளை மாத்திரம் நாம் கடைபிடிக்காதவர்களுக்கு சொல்லாதவைகளையும் நாம் ஆட் பண்ணி கொடுக்கிறோம். அதனாலே நாம் என்ன பண்றோமா, எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்ப புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். நான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே ஒரு உதாரணத்தை சொன்னேன், நியாயப்பிரமாணத்துக்கு முந்தினதான ஒரு உதாரணத்தை சொன்னேன். இப்பொழுது கிறிஸ்துவின் காலத்திலே சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்கள். 2 யோவான் 9:9 வாசிங்க. உபதேசத்திலே நிலைத்து இராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனும் பிதாவையும் குமாரனையும் உடையவன். இங்க கவனிக்கணும், சொல்லாததை செய்கிறவர்கள், சொன்னதை செய்யாமல் விடுகிறவர்கள் என்கிற இரண்டு பதத்தையும் மிக தெளிவாக சொல்கிறார். எதை தேவன் சொல்லி இருக்கிறாரோ, எதை கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரோ, அதிலே கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்து இராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அடுத்தது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. ஆராதனைக்கு வரும் பொழுது எதை நாம் கடைபிடிக்கிறோம், எப்படி நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம், ஆராதனையிலே நாம் எதை கை கொள்கிறோம். தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது கிரமமாயும் நல்லொழுக்கமாயும் செயல்படுத்தப்பட வேண்டும். இப்ப யாத்ரா முதலாவது வாசித்த அந்த பகுதிக்கு நான் வரேன். 19:9-14 முடிய அந்த ஜனங்கள் தேவனை சந்திக்க போறோம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆராதனைக்கு வரும்பொழுது அந்த எண்ணம் நமக்கு இருக்கா? தேவன் நம்மோடு இருக்கிறார் நமக்கு தெரியும், ஆனால் கூடி வரும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? கூடி வரும் பொழுது அந்த பயத்தையும் பக்தியையும் அந்த தாழ்வையையும் கடைபிடிக்கிறோமா? அந்த கீழ்ப்படுதலை நாம கடைபிடிக்கிறோமா? தங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். மோசே அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். தங்கள் வஸ்திரங்களை அவர்கள் சுத்தம் பண்ணி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். தயார் நிலையில அவர்கள் வருகிறார்கள். ஐயோ தேவன் வருகிறார், தேவன் அவருடைய சமூகத்தில் நாங்கள் வந்தால் எங்களுக்கு கேட்க எங்களுக்கு பயமா இருக்கிறது, நீரே பேசும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் பயந்திருந்தார்கள். அந்த பயம் இன்றைக்கு எங்கு போனது? ஆராதனைக்கு ஏதோ வந்தவன் ஒரு கிளப்புக்கு வந்த மாதிரி ஆடல் பாடல் எல்லாம் பாடி ஒரு சோசியல் கிளப்பாக மாறி, ஒரு சங்கம் போல, ஒரு பிரைவேட் கம்பெனி போல மாறிவிட்டது. அவர் அவர்கள் சொல்லுகிற சட்டம் தான். பைபிள் என்ன சொல்லி இருக்கிறது, கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் வேண்டாம், நான் என்ன சொல்றேன் அது செய். அதுதான் பிரைவேட் கம்பெனி. சபைகள் இன்றைக்கு எப்படி மாறி போன ஒரு காலம். தேவனுடைய செயல்பாடுகள்
கிறிஸ்துவின் சட்டத்திட்டத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கும் பொழுது அந்த சரீரத்தின் தடையான கிறிஸ்துவானவர் எதை சொல்கிறாரோ அதற்கு மாத்திரமே கீழ்படுகிற ஜனங்களாக நாம் இருக்கும் பட்சத்திலேதான் தேவன் சொல்கிறார். ஒன்று யோவான் முதலாவது இரண்டாவது நிருபத்தில் ஒன்பதாவது வசனத்தில் வாசித்தது போல கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்துராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாக இருக்கிறான். இப்ப எந்தெந்த இடங்கள் எல்லாம் நாம விடுபட்டு இருக்கிறோம், எதையெல்லாம் கூட்டி இருக்கிறோம், எதையெல்லாம் நாம் குறைத்து இருக்கிறோம், அதெல்லாம் நான் ஒன்னா பட்டியல் போட்டேன்னு சொன்னா என்ன டிக்கெட் போட்டு நீங்களே ஊருக்கு அனுப்புவீங்க. நம்முடைய நடவடிக்கைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நடவடிக்கைகளை நாம் வேதத்திலிருந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். எதை நாம் கூட்டி இருக்கிறோம், எதை நாம் குறைத்திருக்கிறோம், நம்முடைய கூடுகை சந்தோஷமா இருக்கிறதா, நம்முடைய கூடுகை தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கிறதா. ஆரம்பத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது தேவனே நீர் எங்கள் மீது சந்தோஷமாய் நீர் மகிமைப்படும் சொல்லிட்டு செய்யறதெல்லாம் செய்யறதுனால தேவன் மகிமைப்படுவார் நினைப்பது அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒவ்வொரு நாளும் நாம் ரீகான்சைல் பண்ண வேண்டியது அவசியம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஒவ்வொரு யோசனைகளை தேவனுடைய சமூகத்துக்கு முன்னதாக நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ரூல்ஸ் போட்டுக்கிட்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் ஒன்று நடந்து கொண்டு இருப்பதற்கு இது நம்முடைய சொந்த சங்கமோ சொந்த கம்பெனியோ அல்ல. இது கிறிஸ்து நிறுவின சபை, கிறிஸ்துவை தடையாக கொண்டிருக்கிற சபை, கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்திலே நாம் ஒவ்வொருவரும் அங்கமாக இருக்கிறோம். அந்த தலை என்ன சொல்கிறதோ அதை மாத்திரம் கேட்க வேண்டும். சொல்லாததுக்கு கீழ்ப்படியும் பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி மூன்று உதாரணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். நாதாப் அபியும் சொல்லாததை செய்தார்கள். செய்யாமல் விட்டதுனாலே அல்ல, சொல்லாததை செய்ததுனாலே. காயின் சொல்லாததை செய்ததுனாலே புதிய ஏற்பாட்டை நாம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிறைத்திருக்கிறவன் தான் பிதாவையும் குமாரனையும் உடையவன். ஒவ்வொரு நாளும் ஆராதனைக்கு வரும்பொழுது நம்முடைய எண்ணங்கள் சுத்தப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆராதனை தேவனுடைய பார்வையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்படுகிற ஒரு கிருபை நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய எண்ணமும் நம்முடைய செயல்பாடுகளும் சிந்தனையும் கிறிஸ்துவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. யாருமாய் நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய பந்திக்காக நாம் தயார்படுத்திக் கொள்வோம்.